அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய, அதாவது கார்த்திகை 1 அந்த அன்னைக்கு வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம அதை எதுக்காக பண்ணுறோம், எந்த பண்டிகையாக இருந்தாலும் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்குரிய பலன்கள் அதிகம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு வருடமும் 3 புண்ணிய காலங்கள் வர்றதற்கு முப்பெரும் தெய்வங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருக்கு உகந்த காலங்களாகத்தான் இவை வந்து சொல்லப்படுது. முப்பெரும் தெய்வங்களான இவர்களுக்கு தலா 4 மாதங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டு வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களாக சொல்லப்படுது. அந்த வகையில் தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் மற்றும் மாசி மாத பிறப்பு, அதாவது மாதப்பிறப்பு அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய முதல் தேதி தான் நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், தை மாதம் ஆகிய மாத பிறப்புகள் பிரம்மனுக்குரியவை, இவை விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம், இவை சிவனுக்குரியவை, இதை வந்து சடக்ஷிதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஷடாங்கன் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கிற சொல்லுங்க. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை, வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணுவிடம் சொல்லுங்கள். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் அந்த கோரிக்கை நிறைவேறும். இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. பொதுவாக திதிகளில் சிறந்ததாக ஏகாதசி திதியை தான் நம்ம வந்து மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி அன்னைக்கு ஒருவன் செய்கிற பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரதங்களும் எல்லாமே சிறந்த பலன் தருவதாக சொல்லுவாங்க. ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூர்ணமாகவும் தொடங்கும் அரிதான நாளாக தான் இந்த அமைஞ்சிருக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்னைக்கு நம்ம அதிகாலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பழமை வாய்ந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாவிஷ்ணுவையும் தாயாரையும், மகாலட்சுமி தாயாரையும் மனசார வழிபட்டு மல்லிகை பூக்கள், ரோஜா பூக்கள், மனோரஞ்சித பூக்கள் போன்ற மனமிகுந்த மலர்களை நம்ம வாங்கிட்டு போயிட்டு வழிபடணும். அதே போல் அந்தன்னைக்கு செய்கிற கொடிமர பூஜைக்கும் மிகுந்த பலன் இருக்குங்க. அந்த வழிபாடு எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இருக்கிற ஒரு புராண கதையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து திருமாலின் அவதார புராணங்களுடன் நெருக்கமாக இருக்குது. இரண்யனை சம்ஹாரம் செய்து தனது பக்தனான பிரகலாதனை காப்பாற்றிய நரசிம்மரின் கோபம் தணியாமல் தனது உக்கிரமான வடிவிலேயே இருந்த நேரம் அது. தேவர்களும் முனிவர்களும் பயந்து மகாலட்சுமி தேவியிடம் வேண்டினர். மகாலட்சுமி பெருமாளை சாந்தப்படுத்த ஒப்புக்கொண்டு பயபக்தியுடன் நரசிம்மத்திடம் நெருங்கினாள். மகாலட்சுமி தாயாரின் நிழல் பட்டவுடன் சாந்தமடைந்து அவள் வேண்டியபடி மடியில் வைத்து கருணை வடிவமான லக்ஷ்மி நரசிம்மராக மாறினார் மகாவிஷ்ணு. இது நடைபெற்ற காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதால இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி சிவன் கோவில்களில் பிரதோஷ காலை பூஜை நடைபெறுவது போல பெருமாள் கோவில்களிலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு இருக்குங்க. மகாவிஷ்ணு காக்கும் தெய்வம். மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், துயரங்களிலிருந்து அவர்களை காப்பதற்காகவே பல அவதாரங்கள் எடுத்தவர் மகாவிஷ்ணு. அப்படி நம்முடைய துயரங்களை போக்கி நம்மை காப்பதற்காக மகாவிஷ்ணுவை பூமிக்கு அழைக்கும் விதம்தான் இந்த விரதம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம்ங்க. இந்த நேரத்தில் செய்யப்படுற அபிஷேகம், ஆராதனை, பூஜைகளுக்கு பல மடங்கு சக்தி இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மேற்கொள்வது பல ஏகாதசி விரதங்களை செய்ததற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புண்ணிய காலத்தை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகவே இருந்து வருகிறது. இதை தெரிந்தவர்கள் இன்றும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பலன் பெற்று வருகின்றார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஆண்டின் கடைசி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த மாதம் நவம்பர் 16ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதி வருகின்றது. ஸோ சனிக்கிழமையாக இருக்கின்றது. மிக மிக விசேஷமான நாள். அன்னைக்கு அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணிக்குள்ளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவடையுதுங்க. இந்த 10:30 மணிக்குள்ள காலையில் நம்ம இந்த கொடிமர பூஜையை செஞ்சோம் அப்படின்னா அளவிட முடியாத பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த கொடிமர பூஜையை நம்ம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க பழமையான பெருமாள் கோயிலோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் 27 பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், அதாவது மல்லிகை அல்லது மனோரஞ்சிதம் அல்லது ரோஜா, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாசனையான பூக்களை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய்கிட்டு அங்கே இருக்கிற கொடி மரத்தை நீங்கள் சுற்றி வலம் வரணும், 27 முறை வலம் வரணும். ஒவ்வொரு முறை நீங்கள் வலம் வரும்போதும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து கோவிலோடு சேர்த்து கொடிமரத்தையும் சுற்றிட்டு வரும்போது, ஒரு சுற்று சுற்றிட்டு வரும்போது அந்த ஒரு பூக்களை கொண்டு அந்த கொடிமரத்தில் வச்சுருங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து கருவறை பிரகாரத்துடன் சேர்த்து தான் இந்த சுற்ற சுற்றணும். ஸோ காலை 10:30 இந்த கோவிலை சுற்றி வலம் வந்துருங்க. 27 சுற்று முடிந்தவுடன் 27 பூக்களையும் அந்த கொடிமரத்தில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வந்து வணங்கி விட்டு நீங்கள் வந்து வீட்டிற்கு திரும்பும் நேரத்தில் நீங்கள் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள்ளாகவே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ அந்த நேரத்தில் கல்லூப்பையும் மஞ்சள் தூளையும் வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கல்லூப்பையும் மஞ்சள் தூளையும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. செல்வ வளம் மிகுந்து காணப்படும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம வந்து பூஜை பண்ணுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தில் வரும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் தொடர்ந்து எவர் ஒருத்தர் செஞ்சுட்டு வராங்களோ பூஜையை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு உயர்வு நிலை காணப்படும், தரித்திர நிலை நீங்கும், வறுமை ஒழியும், செல்வ செழிப்புக்கான வாழ்க்கை அமையும். அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிக அதிகமாகவும் பூரணமாகவும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள நம்ம பயன்படுத்தி பலன் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இதோட நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.